மாணவர்களே, பயிற்சி 6.2ல் ஐந்தாவது கணக்கு 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது. குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்திலும் நிற்கும் இடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் தொலைவு விலகிச் சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார் எனில் கொடிக்கம்பத்தின் உயரம் அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கணக்கில் √3க்கு பதிலாக அதனுடைய மதிப்பை பிரதியிடணும். சரி, படத்தை பாருங்கள். இந்த அரைக்கோள குவிமாடத்தின் மீது ஒரு கொடிக்கம்பம் பறக்குது. பார்த்தீங்களா, ஒரு கொடி பறக்கு, தேசிய கொடி தானே, தேசிய கொடி பறந்துட்டுருக்கு. இதனுடைய அந்த கொடிக்கம்பத்தின் உயரத்தை கண்டுபிடிக்கணும், ஹைச். சரிங்களா, ரெண்டாவது கேள்வி, அந்த அரைக்கோள குவிமாடத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிக்கணும். ஆரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டாட் டாட்டா போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ஆரம். அதாவது வட்ட மையத்திலிருந்து வட்ட பரிதியில் எங்கனாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கோடு வரையலாம். அந்த கோட்டுக்கு பேர் தான் ஆரம். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வட்ட மையத்திலிருந்து இந்த டாட் டாட்டா போட்டிருக்காங்களா, இதுதான் ஆரம். அதே சமயத்தில் இந்த வட்ட மையத்திலேருந்து கீழ் நோக்கி ஒரு டாட் டாட்டா போட்டிருக்காங்களா, அப்போ இதுவும் என்னது தான், ஆரம் தான். அதை நீங்கள் புரியுதுக்காக தான் அங்கே டாட் டாட்டா போட்டு காட்டியிருக்காங்க. சரிங்களா, சரி. இப்போ பக்கத்தில் அதே படத்தை வரைஞ்சிக்கோங்க. இப்போ பேர் வைக்கலாமா, ஏ பிசி. இந்த பெரிய முக்கோணத்தை நான் ஏபிசின்னு எடுத்துருக்கிறேன். அடுத்த முக்கோணத்துக்கு பேர் வச்சிடலாமா, ஏ அப்படியே இருக்கட்டும். இதை சியில் முடிஞ்சிருக்கா, அப்போ டின்னு வச்சுக்கோங்க, இதை ஈன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ பேர் வச்சாச்சு. 6 ஹைச்சி, 45 டிகிரி, 30 டிகிரி, 7, 5 போட்டாச்சு. இப்போ மிச்சம் ஒன்று போட வேண்டியது இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு இடத்துல டாட்டு கொடுத்துருக்காங்களா, அப்போது இந்த டாட்டுங்கிறது ஆரம்னா, அப்போ இந்த டாட்டு என்னது தான், ஆரம் தான். சரிங்களா, அதே ஆரத்தை இந்த படத்துலையும் காட்டணும், இல்லைன்னா தப்பு வந்துடும். நீங்கள் எடுத்து எழுதும் பொழுது கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. சரி, எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரைக்கோள குவிமாடத்தினுடைய முடிவு இந்த இடம், இங்கேருந்து தான் அவர் 7 மீட்டர் தள்ளியிருக்கிறார். இந்த இடத்துலேருந்து ஒருவர் 7 மீட்டர் தொலைவில் நிற்கிறார்னா இந்த இடம் தான் 7 மீட்ரு. அப்போது இது வரைக்கும் இங்கே செங்குத்து கோடும் கிடைமட்ட கோடும் தானே செங்கோணம். அந்த கிடைமட்ட கோட்டில் இங்கேருந்து இந்த டாட் டாட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அலகு ஆரம் ஆர். சரிங்களா, இதிலிருந்து இதனுடைய மதிப்பு ஆர். அப்போது இதை எஃப்னு குறிச்சிக்கலாமா, இந்த இடத்துல எஃப்னு வச்சுக்கலாமா, ரைட். இந்த பாயிண்ட்டு எஃப், இது ஆர்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, அப்போது இந்த இடத்துலேருந்து ஏயிலிருந்து பி, இதான பின்னு வச்சுருக்கோம். அப்போ ஏலேருந்து பிக்கு உள்ள தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரத்தையும் இந்த ஏழையும் கூட்டி சொல்லணும். நீங்கள் இந்த ஆறு போடாமல் விட்டீங்கன்னா நீங்கள் ஏபிக்கு பதில் ஏழுன்னு போட்டுருவீங்க, அங்கே தப்பாக ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, ரைட். சரி, இப்போ தீர்வு போட்டுக்கோங்க. இப்போ கொடுக்கப்பட்ட படத்திலேருந்துனே ஆரம்பிச்சுக்கலாம், ஏன்னா அவங்களே படம் கொடுத்ததுனால கொடுக்கப்பட்ட படத்திலேருந்துனு ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் எழுதுனா கூட எழுதிக்கலாம். ஏஎஃப் என்பது அரைக்கோள வழி அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம்னு சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் இசி என்பது கொடிக்கம்பத்தின் உயரம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ நான் வந்து செங்கோண முக்கோணம், இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாமா, ஏபிசி முக்கோணத்தை எடுத்துக்குவோம். கோணம் 90 டிகிரி வந்து ஏ தானே, அப்போ ஏ சென்டரில் இருக்க மாதிரி எழுதணும். அப்போ பிஏசி, செங்கோண முக்கோணம் பிஏசியில். இப்போ கோணம் வந்து 45 டிகிரி தானே, பி தானே கோணம், அந்த பிக்கு எதிரே உள்ளது எதிர்பக்கம். சரிங்களா, ஏன் எதிர்பக்கத்தை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாருங்கள், கேட்டிருக்க கேள்வி எதிர்பக்கத்தில் இருக்குது. இந்த ஹைச்சும் ஆறும் எந்த பக்கத்தில் இருக்குது, எதிர்பக்கத்தில் இருக்குது. அதனால் எதிர்பக்கத்தை எடுக்கணும், தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது. ஏன் இந்த சிகப்பு பக்கத்தில் போய் கரணம்னு ஏன் நம்ம போடலை, அங்கே ஒன்றுமே அவங்க கேள்வி வைக்கலை. கேள்வி வச்சிருக்கிறது எதிர்பக்கத்தில் கேள்வி வச்சுருக்கிறதுனால அந்த பக்கத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, ரெண்டாவது மதிப்பு எந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடுத்துள்ள பக்கத்தில் தான் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 7, 5 இந்த அளவு ஆரம்னா இதுவும் ஆரம் தானே, அதனால் கொடுத்துருக்குது அடுத்துள்ள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்குது எதிர்பக்கத்தில் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த ரெண்டை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், கொடுக்காத பக்கத்தை கணக்கில் எடுக்கக்கூடாது. சரிங்களா, ரைட். அப்போ முக்கோணவியல் விகிதம் எந்த விகிதம் பயன்படுகிறது, டேன் தீட்டாங்கிற விகிதம் தான் பயன்படுகிறது. ஏன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இங்கே கணக்கில் வந்திருக்கிறதுனால நம்ம இதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ரைட். சரி, இப்போது டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் அப்படிங்கிறது ஏசி, ஏசின்னு எழுதலாம். அல்லது இடையில ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஈன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இடையில ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா ஏஇ ப்ளஸ் இசின்னு காட்டிக்கலாம். சரிங்களா, ஏஇ ப்ளஸ் இசி. நீங்கள் ஏசின்னு போட்டாலும் தப்பு கிடையாது, ஆனால் எடுத்து எழுதும்போது இந்த ஆரையும் கைச்சியும் கூட்டல் எழுதணும், ஆர் கூட்டல் ஹைச்சின்னு போடணும். சரிங்களா, ரைட். பை அதேமாதிரி அடுத்துள்ள பக்கத்தை சொல்லுங்கள், ஏபி தானே, ஏபி இடையில ஒரு பாயிண்ட் எஃப் இருக்குது, அப்போது ஏஎஃப் ப்ளஸ் எஃப்பின்னு போட்டுக்கணும். அல்லது ஏபின்னு போட்டாலும் தப்பு கிடையாது, ஆனால் எடுத்து எழுதும்போது கவனமாக எழுதணும். சரிங்களா,
சரி இப்போ கோணம் வந்து 45 டிகிரி தானே அப்போ டர்ன் 45 டிகிரி ஈக்குவல் டு AEங்கிறது 6 ECங்கிறது H அப்போ R + H டிவைடட் பை AFங்கிறது 6 FBங்கிறது 7 அப்போ R + 7 போட்டுக்கோங்க சரிங்களா ரைட் நீங்க இந்த இடத்துல 6 னு குறிக்காம விட்டுருந்தீங்கனா கண்டிப்பா ABக்கு பதிலா என்ன தான் போட்டுருப்போம் 7 தான் போட்டுருவோம் அப்ப கணக்கு தப்பாயிடும் சரிங்களா அதனால இந்த மாதிரி டாட் டாட்டா இருக்கிற இடத்துல ரெண்டுமே ஆரம் 6 தான் சரிங்களா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் தான் 7 அப்ப R + 7 தான் அடித்துள்ள பக்கம் அடிபக்கம் AB னு அர்த்தம் சரிங்களா ரைட் இப்போ டர்ன் 45 டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும் 1 ஈக்குவல் டு வலது புறத்துல அப்படி எழுதிரலாமா ரைட் இப்போ வலது புறத்துல பின்னம் இருக்கு பகுதியில் R + 7 இருக்கு இல்லையா அப்ப வகுத்தல் இடது புறம் வரும் பொழுது பெருக்கலாம் மாறிடும் அப்போ R + 7 வச்சு 1 பெருக்கணும் R + 7 ஐயும் 1 ஐயும் பெருக்கினா நமக்கு R + 7 தான் கிடைக்கும் ஈக்குவல் டு வலது புறத்துல என்ன இருக்கு R + H அப்படியே இருக்கு வச்சுக்கோங்க சரி இப்போ முதல் கேள்வி கோடிக்கம்பத்தின் உயரம் தானே வேணும் அப்ப உயரம் என்பது H தானே அப்ப H கண்டுபிடிக்கணும் இப்போ H + ல தான் இருக்கு H + ல தான் இருக்கு + ல இருக்கத அப்படியே வச்சுக்குவோம் சரிங்களா வலது புறத்துல கூடு கைச்ச அப்படியே வச்சுக்குவோம் இந்த ஆரத்தை இடது புறம் கொண்டு வந்துருங்க இந்த ஆரம் இடது புறம் வரும்போது மைனஸ் ஆரா மாறும் இந்த ஆர் இடது புறம் வரும்போது மைனஸ் ஆரா மாறிடும் அப்ப ஏற்கனவே இடது புறத்துல என்ன இருக்கு ஆர் பிளஸ் 7 இருக்குல்ல அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஆர் பிளஸ் 7 அப்படியே வச்சுக்கோங்க இந்த பிளஸ் ஆர் இடது புறம் வரும்போது மைனஸ் ஆர் னு கிடைக்கும் அவ்வளவுதான் சரிங்களா இந்த கைச்ச அப்படியே இருக்கு ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 7 அப்படி இருக்கு இந்த பிளஸ் ஆர் இடதுபுறம் வரும்பொழுது மைனஸ் ஆர் வரும் நான் இந்த இடத்துல இடமாத்தி எழுதியிருக்கேன் அவ்வளோதான் பிரச்சனை இல்லை ரைட் இப்போ பிளஸ் ஆரும் மைனஸ் ஆரும் கேன்சல் ஆயிரும் மிச்சம் இருக்கு ஹைச் ஈக்குவல் டு 7 சரிங்களா மீட்டர் இப்போ கொடிக்கம்பத்தின் உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அரைக்கோள குவிமடத்தின் ஆரம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இரண்டாவது செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாமா ரைட் செங்கோண முக்கோணம் இரண்டாவது முக்கோணத்தை பாருங்க 90 டிகிரி வந்து ஏ தானே அப்போது டி ஏஇ சரிங்களா செங்கோண முக்கோணம் டிஏஇல் ஆ இப்போது கேட்டிருக்கதோ ஆறு தான் சரிங்களா ஆறு இங்கே இதுவும் ஆறு தான் இதுவும் ஆறு தான் அப்போது கேட்டிருக்குது எதிர்ப்பக்கத்தில் இருக்குது கொடுத்துருக்கிறது அடுத்துள்ள பக்கத்தில் இருக்குது பாருங்கள் கேட்டிருக்க கேள்வி எதிர்ப்பக்கத்தில் இருக்குது கொடுத்துருக்கிறது அடுத்துள்ள பக்கத்தில் இருக்குது அப்போது கேட்டிருப்பதையும் கொடுத்திருப்பதையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு எந்த விதி தான் பயன்படுகிறது முக்கோணவியல் விகிதத்தில் டேன் தீட்டா விகிதம் தான் பயன்படுகிறது சரிங்களா அதுதான் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இருக்குது கொடுத்திருப்பது கேட்டிருப்பது இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு டேன் தீட்டா தான் வரும் சரி இப்போது டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் அப்படிங்கிறது ஏஇ சரிங்களா பை அடுத்துள்ள பக்கம் சொல்லுங்கள் அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏடி ஏடின்னு எழுதிக்கலாம் ஆனால் மதிப்பு எழுதும் பொழுது ஆர் இருக்குது 7 இருக்குது 5 இருக்குது அப்போ ஆர் பிளஸ் 7 பிளஸ் 5ன்னு போடணும் சரிங்களா அப்படிலாம் எழுதும்போதே பிரித்து எழுதிக்கோங்க ஏஎஃப் பிளஸ் எஃபி பிளஸ் பிடின்னு பிரித்து எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் ஏஎஃப் பிளஸ் எஃபி பிளஸ் பிடின்னு பிரித்து எழுதிக்கோங்க இப்போது கோணம் 30 டிகிரி தானே ரைட் டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு மேலே ஏஇக்கு பதில் என்ன போடணும் ஆர் அதானே ஏஇக்கு பதில் ஆர் போட்டுக்கோங்க பை AF plus FB plus BD க்கு பதில் R plus 7 plus 5 சரிங்களா ரைட் இப்போ இதை சுருக்கலாமா டேன் 30 டிகிரி நமக்கு தெரியும் 1/√3 ஈக்குவல் டு ஆர் பை 7 5 கூட்டினா 12 வரும் அப்போ ஆர் பிளஸ் 12 சரி இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் இப்போ இந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரை தான் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர் பிளஸ் 12 இரண்டு புறமே பாருங்கள் ஈக்குவல் டுக்கு வலது புறமும் இடது புறமும் பார்த்தீங்கன்னா பின்னந்தான் இருக்குது அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கிற மாதிரி பெருக்கிடலாம் சரிங்களா வலது புறத்தில் உள்ள பகுதி ஆர் பிளஸ் 12 இடது புறம் பெருக்கலாக்கி பெருக்கி போட்டுடலாம் அதே சமயத்தில் இடது புறத்தில் கூடிய பகுதியில் ரூட்டு 3 இருக்கு இல்லையா அதை வலது புறம் கொண்டு வந்து பெருக்கலாம் மாற்றிக்கலாம் சரிங்களா ரெண்டையுமே குறுக்கு பெருக்கல் மாதிரி பெருக்கிக்கலாம் சரி முதல்ல பெருக்குங்க ஆர் பிளஸ் 12 ஒன்றால் பெருக்கணும் நமக்கு ஆர் பிளஸ் 12 தானே கிடைக்கும் ஈக்குவல் டு அந்த ரூட்டு 3 ஆரையும் பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரூட்டு 3 ஆறு கிடைக்கும் சரிங்களா அந்த ரெண்டையும் பெருக்குனா ரூட்டு 3 ஆறுன்னு கிடைக்கும் ரைட் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆரம் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரெல்லாம் அதாவது மாறி இது மாறிலி மாறியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடணும் அதாவது எங்கெல்லாம் ஆறு இருக்கோ ஆறெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும் அப்போ 12 அப்படி வச்சுக்கலாமா ஈக்குவல் டு ரூட்டு 3 ஆர் மைனஸ் அதாவது ப்ளஸ் ஆறு வலது புறம் போனால் மைனஸ் ஆர் சரிங்களா சரி இப்போ நம்ம ஆறு தானே கண்டுபிடிக்கணும் அப்போ 12 ஈக்குவல் டு
ரெண்டுலுமே பாருங்கள் ரெண்டுலுமே ஆறு இருக்குது. அப்போ ஆறை பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ ஆறை பொதுவாக வெளியே எடுத்துட்டா உள்ள ரூட்டு மூணு மைனஸ் ஒன்று, ஏன்னா ஆறு வெளியே வந்துருச்சு, அப்போ மிச்சம் ஒன்று தானே உள்ளே இருக்கும். ரைட்டு, இப்போது அந்த 12 அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு ஆர் ரூட்டு மூணுக்கு பதில் அந்த மதிப்பு பிறகு எழுதலாமா? ஒன்று மைன் 1.73 ரெண்டு மைனஸ் ஒன்று, சரிங்களா? இந்த ரூட்டு மூணுக்கு பதிலாக அந்த மதிப்பு பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. சரி, இப்போ ரெண்டையும் கழித்து சொல்லிடலாமா? அடுத்த ஸ்டெப்பில் 12 ஈக்குவல் டு ஆர் அப்படியே வச்சுக்கோங்க, 1.73 ரெண்டுலேருந்து 1 கழிக்கணும். இந்த 1 1 கழிச்சாச்சுன்னா 0 கிடைக்கும், அப்புறம் மிச்சம் 0.732 இருக்கும், அப்படி தானே? அப்போ 0.732, சரிங்களா? இப்போ நமக்கு ஆரம் தானே வேணும். ரைட், இப்போ ஆரத்தை அப்படியே வச்சுக்கலாமா? இந்த ஆரை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த ஆரை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு வலது புறம் 12 இருக்கு இல்லையா, அந்த 12 அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து 0.732 பெருக்கல்ல இருக்குது, பாருங்கள் 12 ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 0.732 இருக்கு இல்லையா, பெருக்கல் இடது புறம் வரும்பொழுது வகுத்தலாம் வரும். அப்போ 12/0.732 தானே வரும், அதை தான் எழுத போகிறேன், சரிங்களா? ஆரை அப்படியே வச்சுக்கிட்டேன், 12/0.732. சரி, நான் எப்பவுமே ஒரு வகுத்தலில் என்ன படிச்சிருப்போம், பகுதியில் வந்து தசம எண்ணாக இருக்கக்கூடாது. பகுதியில் வந்து தசம எண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம வகுக்கிறது கஷ்டப்படும். அதனால் அந்த தசம எண்ணை நம்ம என்ன செய்யணும், முழு எண்ணை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், தசம புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம் இருக்கா, எத்தனை இலக்கம்னு பார்க்கணும். இங்கே 3 இலக்கம் இருக்குது, அப்போ 3 இலக்கம் இருந்தால் மேலே இங்கேயும் 1000 பெருக்கிடணும், சரிங்களா? அப்படி பெருக்கினா என்னாகும், ஆர் ஈக்குவல் டு 12000 பை இங்கே பகுதியில் 0.732 1000 பெருக்கும்போது நமக்கு 732 கிடைக்கும், சரிங்களா? இப்போது இந்த 12000 நீள் வகுத்தலில் நம்ம சின்ன வகுப்புலாம் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி நீள் வகுத்தல் 12000 உள்ளே போடுங்க, வெளியில் 732 போய் வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் ஆர் ஈக்குவல் டு 16.39 மீட்டர் கிடைக்கும், சரிங்களா? ரைட், இதுதான் அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம், சரிங்களா? இப்போது இங்கே நம்ம எண்கன்னு வைக்கலை, அப்படி எண்கன்னு வைக்காதனால எடுத்து எழுதும்பொழுது எடுத்து எழுதுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ கொடிக்கம்பத்தின் உயரம்னே எழுதிடலாம் நேரடியாக. இப்போது பாருங்கள், கொடிக்கம்பத்தின் உயரம் அப்படின்னு எடுத்து எழுதி அதோட ஆன்சரை போட்டுருங்க. 7 மீட்டர் தானே, 7 மீட்டர். இரண்டாவது, அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் 16.39 மீட்டர். இதே இந்த இடத்துல கொடிக்கம்பத்தினுடைய உயரம் ஹைச் என்க, அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் ஆர் என்க அப்படின்னு வச்சா ஹைச் ஈக்குவல் டு 7 மீட்டர்னு இதோட முடிச்சுக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 16.39 மீட்டர்னு முடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அங்கே ஹைச் ஆர் அப்படிங்கிறத நம்ம எண்கன்னு எடுத்துக்கிடலை, கொடுக்கப்பட்ட படத்துலேருந்து நேரடியாகவே கணக்கு செஞ்சிட்டோம். அதனால் ஆன்சர் எடுத்து எழுதும்போது 1வது ஆன்சர் கொடிக்கம்பத்தின் உயரம்னே எடுத்து எழுதி 7 மீட்டர், 2வது கேள்விக்கு அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம்னே போட்டு 16.39 மீட்டர்னு எடுத்து எழுதலாம், சரிங்களா? ரைட், இதை அப்படி எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.